بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் தமிழக அரசினுடைய செய்தி குறிப்பு ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கின்றது. தமிழக அரசு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கின்றார்கள். அந்த 5 பேர் கொண்ட குழு எந்த அடிப்படையில் நியமிக்கப்படுகின்றது என்றால், உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு குழுவை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றது. எதற்காக அந்த குழு? வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்களை விசாரிப்பதற்கென்று ஒரு குழு, அதுல வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். வேலை செய்யக்கூடிய பெண்கள்ல பெருவாரியான பெண்கள் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். அதனால அவங்க தரக்கூடிய புகார்களை விசாரிக்கிறதுக்கே ஒரு தனி ஒரு குழு, அந்த குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போட்ட கட்டளையை நேற்றைய தினம் தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த குழுல 5 பேர் கொண்ட அந்த குழுவில் சீமா அகர்வால் ஐபிஎஸ் அப்படின்றவர் அந்த குழுவினுடைய தலைவராகவும், அதோடு மட்டுமில்லாமல் லலிதா லட்சுமி ஐபிஎஸ், வெங்கட்ராமன், ஆர் எஸ் நல்லசிம்மம் ஐபிஎஸ், அதுபோன்று சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞர் ஒருவர் உள்ளிட்ட 5 பேரை அந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக தமிழக அரசு நியமித்திருக்கிறார்கள். எதற்காக அந்த குழுவை போட்டிருக்காங்க நமக்கு விளங்குதா? அதாவது வந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் டார்ச்சர் அதிகமாகும். அதாவது உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஒரு குழு அமைக்க சொல்லி அந்த குழு இதை விசாரிக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்து ரொம்ப முத்திக்கிட்டு மோசமா போயிட்டு இருக்கு. அப்படி என்றால் அப்ப இந்த இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டும். ஒன்னு வந்து பெண்கள் வேலைக்கு போறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது வேலைக்கு போற பெண்கள் படக்கூடிய இன்னல்கள், அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள். பாதுகாப்பான சென்னைன்னு சொல்லிட்டு சில வருடங்களுக்கு முன்பாக சென்னையில என்ன பண்றாங்கன்னா, சென்னையினுடைய கமிஷனர் வேலைக்கு போற பொம்பளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மசூரா பண்றாரு. உங்களுக்கு இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நீங்க மனவிட்டு ஓபனா பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாரு. எல்லா பெண்களும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் கொதிச்சு போய் சொல்றாங்க, 3 விதமான தொல்லைகளுக்கு நாங்கள் ஆளாக்கப்படுகின்றோம், 3 விதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். வேலைக்கு வெளியே டிப்டாப்பா எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே கிளம்புறோம், கிளம்புனதுல இருந்து திருப்பி வீடு வர்ற வரைக்கும் பிரச்சனை தான், வீடு வர்ற வரைக்கும் பஞ்சாயத்து தான். இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க, இங்க பாரு எல்லாம் கிளம்பிட்டாங்க பாரு கிளம்பிட்டாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைகளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கின்றார்கள். போற வழியில வழிநெடுக்க இந்த தொல்லை, பஸ்ல ஏறினா பஸ்ல இடி ராஜாக்களுடைய இடி மன்னர்களுடைய தொல்லைகள், எப்படா பிரேக் போட மாட்டானா டிரைவர் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. கரெக்டா பிரேக் அடிச்சான்னா டிரைவர் அடித்தால் கரெக்டா வந்து தொடக்கூடாத இடத்துலதான் வந்து கையை வைக்கிறாங்க, வெக்கத்தை விட்டு சொல்கின்றார்கள். கமிஷனர் முன்னாடி சொன்ன வாக்கு மூலம் ஒரு வழியா பல போராட்டங்கள் பண்ணி பல போர் புரிஞ்சு பஸ்ல இருந்து வெளியிறங்கினா அங்க போனா முதலாளி உயர் அதிகாரி அவன் பாக்குற காம பாருவன், அதுல இருந்து நாங்க எங்களை காப்பாற்ற வேண்டிய இருக்கு, எல்லாம் ஒரு மாதிரி அவனைதான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கு. அப்பதானே ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், இல்லாட்டி பஞ்சாயத்து ஆயிருமே, அப்புறம் எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது? அப்ப வந்து உயர் அதிகாரிகள் படுத்தக்கூடிய பாடு. இவ்வளவும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல புருஷங்க சந்தேகப்படுறான், என்ன இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி வந்திருக்க, இன்னைக்கு ஏன் லேட்டு, இன்னைக்கு ஏன் 10 நிமிஷம் தாமதமா வந்த, இன்னைக்கு போன் பண்ணேனே ஒரே வெயிட்டிங்ல வந்துச்சு, என்ன காரணம் இல்ல இந்த மாதிரி பிரச்சனை? இப்படி 3 விதமான பிரச்சனைகளை நாங்க அனுபவிக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப வந்து வேலைக்கு பெண்கள் போறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுதுன்றது தெரியுதா? சொல்றாங்களா இல்லையா? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனிக்கு தனித்திருக்க வைத்தால், அந்த ஆம்பளையோடு ஒட்டி உறவாட வைத்தால் யாருக்கு பிரச்சனை? பெண்கள் தான் அந்த பாதிப்பை அடையக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் டெல்லி கற்பழிப்பு ஆ ஊன்னு கத்திட்டு கிடந்தாங்கல்ல,
டெல்லி கற்பழிப்பு குறித்து அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே சில மாதங்களுக்கு முன்பாக டெல்லியினுடைய குர்கான் மாவட்டத்தினுடைய துணை கமிஷனர் ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தார்கள் என்றால் இந்த பஞ்சாயத்துல வந்திருக்காது. என்ன உத்தரவு போடுறாரு, பெண்களுக்கு எதிரான பாலியல் சேட்டைகள் பாலியல் தொந்தரவுகள் அதிகமாகி போயிட்டு இருக்கு, கட்டுப்படுத்த முடியல. அதனால டெல்லி மாநகரத்துல எந்த ஒரு பொம்பளையும் 8 மணிக்கு மேல வேலை வாங்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாருங்க. இந்த உத்தரவு அனைத்து பத்திரிகைகளையும் வந்துச்சு. 8 மணிக்கு மேல நீங்க வந்து நைட் டியூட்டின்னு பாக்குறீங்க, வேற டியூட்டி பண்ணிட்டு போயிடறான் அவங்கள்ட்ட என்று சொல்லி அந்த கமிஷனர் துணை கமிஷனர் போட்டாரு உத்தரவு. போட்டுட்டு மேற்கொண்டு 8 மணிக்கு மேல யாராவது பொம்பளைங்க வேலை பார்த்தீங்கன்னா அவர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே போட்டாரு. என்னென்ன பட்டியல், பட்டியலை பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல எந்த பொம்பளை வேலை பாக்குறாங்களோ இந்நாள் வேலை பாக்குறாங்கன்ற டீட்டெயில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அப்படி 8 மணிக்கு மேல வேலை பார்த்து முடிச்சுட்டு போற ஆட்களை நீங்க தான் கார் வச்சு கொண்டு போய் இறக்கி விடணும். அப்படி கார்ல ஏத்தும் பொழுது அதை வந்து கேமரால சிசிடிவி கேமரால பதிவு பண்ணணும். இப்படி பதிவு பண்ணக்கூடிய காட்சிகளை ஒவ்வொரு வாரமும் அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து காட்டணும். அதோடு மட்டுமல்லாமல் அப்படி அந்த டிரைவர் கிளம்பும் பொழுது 8 மணிக்கு நான் வந்து இந்த பெண்மணியை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி தகவல் சொல்லணும். அந்த காரினுடைய நம்பரை வந்து லோக்கல் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணணும். கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு தகவல் கொடுக்கணும். இப்படி பட்டியல் போடுறாரு. இவ்வளவு பட்டியலையும் போட்டு இப்படி எல்லாம் செஞ்சாதான் 8 மணிக்கு மேல பொம்பளைங்களை வேலைக்கு வைக்கணும், இல்லாட்டினா வேலைக்கு வைக்க கூடாது. எதுக்கு இந்த கிறுக்குத்தனம்? கூட்டு போய் கற்பழிக்கிறவங்கள அந்த கார் டிரைவர் தான் கற்பழிச்சுக்கிட்டு இருக்கான், அது தெரிய மாட்டேன்னு இவருக்கு. எல்லா வேலையும் யாரு பண்றா? யாரு வந்து கார்ல வச்சு பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு அவரு தகவல் கொடுப்பாரா? அந்த மாதிரி கூட்டிட்டு போறேன், இந்த கற்பழிக்க போறேன், முடிஞ்சா வந்து பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாரா? டிரைவர்னால தானே பல பேர் கற்பழிக்கப்படுறாங்க. அப்ப இந்த அடிப்படையெல்லாம் விளங்காமல் இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் தனித்திருப்பதை இவர்கள் அங்கீகரிக்கிறதுனுடைய விளைவு என்ன? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இங்க சென்னையில பார்த்தோம். சென்னையில ஐடி நிறுவனங்கள் நிறைய இருக்கா இல்லையா? அந்த ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய பொம்பளைங்களை இப்படி பாலியல் டார்ச்சர்கள் பண்றாங்க, கூட சக தொழிலாளிகள் சக ஊழியர்கள் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டிஷன் கொடுக்கறது பயந்துகிட்டு போலீஸ் என்ன அறிவு பண்ணாங்க, நாங்க ஒரு பெரிய பாக்ஸ் ஒண்ணு வச்சிடறோம், அதுல வந்து நீங்க யாருக்கும் தெரியாம எழுதி போட்டு போங்க, நாங்க வந்து எடுத்து அது மேல ஆக்சன் எடுக்கிறோம், உங்க பேரு போன் நம்பர் எல்லாம் எழுத வேணாம், முட்டை பெட்டிஷன் போட்டாலும் நாங்க நல்ல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டாங்களா இல்லையா? அப்ப காரணம் என்ன? இப்ப தெரியுதா இதுல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பக்கத்து பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? அதுதான் அதுதானே இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல சொல்லி காட்டுது. நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருக்கின்றான். அப்ப நீங்க கொண்டு போய் ரெண்டு பேரும் தனியா வச்சீங்கன்னா மூணாவது சைத்தான் உள்ள வந்துருவானா இல்லையா? அவன் வந்து அவனுக்கு அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பான்ல, சும்மா இருக்கிற ஆள்களை ஏன் ஊதி கெடுக்கணும்? அப்ப வந்து என்னன்னா இவர்கள் தனியாக இருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், சிறிய விஷயம்தான், இந்த ஒரு விஷயத்த கவனமாக இருந்து ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இல்லாம அவர்களை வந்து சேர்ந்து வேலை பார்க்க விடாம சேர்ந்தாமல் இருக்க ஒரு ஏற்பாடு பண்ணாலே இந்த பிரச்சனைகள்ல 90% ஒளிந்து விடும். பாக்கணும், ஆம்பளையும் பொம்பளையும் தனியா இருந்து ரெண்டு பேரையும் கோர்த்து விடுறதுடைய விளைவு என்ன? எல்லாம் வந்து பயிற்சியாளர் வந்து வீராங்கனைகளை செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறான்னு பாக்கிறோமா? மல்யுத்த வீராங்கனையா ஒரு பொம்பளை, அந்த மல்யுத்த வீராங்கனை போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்னுடைய பயிற்சியாளர் எனக்கு பாலியல் தொந்தரவு பண்றான். காரணம் என்ன? மல்யுத்த வீராங்கனை தூக்கி வெயிட் தூக்குறதெல்லாம் பார்க்க மாட்டான், பொம்பளையாத்தான் பாப்பான். இப்ப பார்த்தோமா இல்லையா, ஒரு எஸ்ஐ வந்து 14 லட்சம் எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்புனாரு, யாரு? நீதிபதி. ஒரு நீதிபதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, எந்த நிலையில இருந்தாலும் பொம்பளைய பொம்பளையாத்தான் பாப்பானே ஒழிய வர்றாங்க. எஸ்ஐ மேடம் வர்றாங்க, இன்ஸ்பெக்டர் மேடம் வர்றாங்க. நான் பாப்பா, அப்ப என்னன்னா நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தனியா உட்கார வச்சுட்டு போயிருந்தீங்க, இன்ஸ்பெக்டர் ஒரு பொம்பளையா இருந்தா ஏட்டோட தொடர்பு ஏற்படுது, பாக்குறோமா இல்லையா?
கான்ஸ்டபிளோட தொடர்பு ஏற்பட்டுருது. அப்ப ஆசிரியர் மாணவர் என்ற உறவு முறை தான் வந்து ரொம்ப புனிதமான உறவு முறையெல்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தானே மாணவர்களை சேட்டை பண்றாங்க, மாணவிகளோட தொல்லை பண்றாங்க. அப்ப என்னன்னா பொம்பளை பொம்பளையாத்தான் பாப்பானே ஒழிய என்னமோ வந்து ஒரு கிரேடு கூடிருச்சு, என்ன கிரேடு கூடினாலும் பொம்பளைய பொம்பளையாத்தான் பாப்பான் அப்படின்னும் பொழுது ஒரு பெண்ணோட ஒரு ஆண் தனித்து இருக்கிற வேலை இருக்கக்கூடாது. இஸ்லாம் இப்படி அழகான ஒரு கோடை போடுது. ரெண்டாவது வேலைக்கு பொம்பளைய வேலைக்கு போகணும், இஸ்லாம் அதற்கு அடிப்படையான சட்டத்தை சொல்லி காட்டுகின்றது. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். காரணம் என்ன? பிமா அன்பகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்களுடைய பொருள்களை அவர்களுக்காக செலவிடுகின்றார்கள் அப்படின்ற காரணத்தினால ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். வேலைக்கு போற வீட்டில் என்ன ஆகுது? பொம்பளையும் சம்பாதிக்க போனவனையும் நானும் சம்பாதிக்கிறேன்ல, நானும் செலவு பண்றேன்ல, என் பேச்ச கேளு என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதனுடைய விளைவு என்ன? ஆம்பளை பொம்பளை வேலைக்கு போனா வீடு உருப்படுமா? அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போனா பிள்ளைங்க தருதலையெல்லாம் வளருதுங்க, பிள்ளைங்களை கவனிக்க ஆள் இல்ல, பிள்ளைங்களை வந்து வேலைக்காரிகளா இருக்கக்கூடிய ஆயம்மாக்களை கூட்டு வந்து அவங்கள சோறு விட்டு சொன்னா புள்ள என்ன செய்யுது? அப்பா அம்மா சொல்லி பேச்சு கேட்க மாட்டேன், ஆயம்மா சொல்லி பேச்சு தான் கேக்குது. அப்படிப்பட்ட நிலை வருதா இல்லையா? அப்படி வந்து குழந்தையினுடைய வாழ்க்கையை வீணாக்கி ஆம்பளைக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் தட்டி பறிச்சு, பொம்பளை புள்ள வேலைக்கு போனா ஆம்பளைக்கு வேலை கிடைக்கல, இவன் வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான், இப்படிப்பட்ட நிலை வருதா இல்லையா? அப்படிப்பட்ட பின்னடைவுகளை ஏற்படுத்தி அதோடு மட்டும் இல்லாமல் பால் ஊட்டக்கூடிய பொம்பளைகளா இருந்தா எவ்வளவு சிரமம் உங்களுக்கு? தாய்ப்பால் ஒழுங்கா கொடுக்க முடியுமா? பிள்ளைங்க வந்து புட்டிப்பால் கொடுத்து வளர்வதற்கு இது காரணமாக்கி பிள்ளைங்க மேல பாசத்தை பொழிகிறதை இல்லாமலாக்கி புருஷன் முன்னாடி மேல அவங்களுக்கு இடையில சண்டை வர வச்சு இப்படி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் தேவையா? இந்த காசை வச்சு நீ என்ன நிம்மதி அடைய போறீங்க? வேலைக்கு போற பெண்கள் வந்து அவங்க உள்ளத்த நெஞ்ச தொட்டு சொல்லட்டும், என்ன இந்த மாதிரி நம்மள வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்றான், தனியா இருக்க முடியல, உயரதிகாரிகளை சரி கட்ட வேண்டியது இருக்கு, புருஷனோட சந்தோஷமா இருக்க முடியல, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, இத மறுக்கிறது தான். நிர்வகிக்கக்கூடியவன் ஆணு, ஆண் தான் நிர்வகிக்கணும் பொம்பளைய என்ற இந்த அடிப்படையை மறுப்பதனுடைய விளைவு இவ்வளவு பிரச்சனைகள். ரெண்டு அடிப்படை, ஆம்பளை பொம்பளை தனித்து இருக்காது அப்படின்னா அதுல 90% பஞ்சாயத்து முடிஞ்சிடும். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அடுத்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும், டோட்டலா பஞ்சாயத்து இல்லாம போயிடும். இந்த அடிப்படையை விளங்காமல் இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு போறதுக்குடைய விளைவு இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், அடிப்படையான நீயே பொம்பளைய ஆம்பளையோட சேர்ந்து வேலை பார்க்கிற கூடாதுன்னு சொல்லி இது உத்தரவு போடுறதை விட்டுவிட்டு இவர்களுடைய உத்தரவு எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க, அதாவது வந்து சுரி வந்து அதிகமாகி போச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக ஒரு ஆள் போனாராம், இந்த மாதிரி டாக்டர் ரொம்ப சொறி ஜாஸ்தியா போச்சு, சொறிய முடியல, என்னால உடம்பு ஃபுல்லா பாருங்க அப்படின்னு உடனே டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாராம். அப்ப வந்து அந்த பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே உடனே சொறி போயிருமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரா, இல்லப்பா நீ இந்த மாத்திரையை சாப்பிட்டேனா உனக்கு நகம் நல்லா வளரும், நகம் நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லா சொறியலாம், இவங்க போடக்கூடிய சட்டை எல்லாமே இப்படித்தான் இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்து காரணத்தை கழியதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து பொம்பளைங்க வேலைக்கு போறதுனால தானே இவ்வளவு பஞ்சாயத்து வருது, அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்ப பொம்பளை வேலைக்கு போகாதன்னு சட்டம் போட உங்களுக்கு திராணி கிடையாது. வேலைக்கு போற பொம்பளைங்க வந்து பாலியல் தொல்லைக்கு ஆளாகப்பட்டா அதை விசாரிக்க இன்னொரு குழு போடணும். அப்ப குழுல இருக்கக்கூடிய வந்து கடைசி இந்த இதுல 5 பேர் ஐபிஎஸ், அதுல ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை போட்டு வச்சிருக்கானா, இந்த பாதிக்கப்பட்ட பொம்பளை வந்து நாளைக்கு அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் கேச போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்னுடைய அந்த விசாரிக்கிறதுக்கு போட்டீங்கல்ல குழுல உள்ள ஆளு, அந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி என்னைய வந்து பாலியல் டார்ச்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. காரணம் என்ன? இப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. சக அதிகாரிகளே சக அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை பாலியல் தொந்தரவு பண்றாங்களா இல்லையா? நீதிபதியை கூட விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னும் பொழுது அப்ப அடிப்படை என்ன அப்படின்றத விளங்காமல் இவங்க வந்து தங்களுடைய அந்த குறுகலான புத்தியை வைத்துக் கொண்டு இது போன்ற சட்டங்களை போடுகின்றார்கள். இப்படி எத்தனை குழு போட்டாலும்
யாரும் திருந்த மாட்டான். இன்னும் ஜாஸ்தியா போயிட்டே தான் இருக்கும். குழு மேல குழு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை போட்டு பாருங்க, எல்லா சாப்டரும் ஓவரு, பிரச்சனை முடிந்து விடும் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்.